தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக எங்களுடைய நடிப்பு ஆசான் சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய பல கோடி வணக்கங்களும் வாழ்த்துக்களும். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. அவர் வாழ்ந்த காலத்தில் நான் வாழ்ந்தது, அவரோடு படம் நடித்தது எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. இவ்வளவு ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருந்தும் மிக எளியவராக, நாங்கள்லாம் அவர் கூட பழகியிருக்கின்றதுனால சொல்கிறேன், நான் அவ்வளவு எளிமையான ஒரு மனிதராக நான் எங்களுடைய அப்பாவை நான் பார்க்கின்றேன். அவருடைய கள்ளம் கபடமற்ற ஒரு ஒரு உள்ளம், பகட்டு என்பது இருந்ததில்லை. அவருடைய பேச்சிலே ஒரு பெரிய ஒரு ராஜ தோரணை இருக்குமே தவிர, ஆனால் மனதில் பகட்டே இல்லை. அவர் தாதா சாஹிப் பால்கே அவார்டு வாங்கின பிறகு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, அவ்வளவு வெட்ட வெளிச்சமாக அவ்வளோ பெரிய ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு நடிகர் பேச முடியுமான்னு தெரியவில்லை. இன்றும் இல்லை. அவருக்கும் 95 வயதுன்றது கிடையாது. பராசக்தியில் நின்று தோன்றினாரோ அந்த வயதிலே தான் அவர் எங்களுடைய மனதிலே இருக்கின்றார். இந்த சினிமா வந்து ஃபிலிம்லேருந்து டிஜிட்டல் போய் எல்லா எந்த தொழில்நுட்பம் வந்தாலும் எங்களுக்கு ஆசான் அவர்தான். முக்கியமாக தென்னிந்திய நடிகர் சங்கத்து சார்பாக நான் நன்றி சொல்ல வேண்டியது, அவர் பெரிய நட்சத்திரமாக இருந்தாலும் அவர் கூட நாடகத்தில் பயணித்தவர்களுக்காக மிகவும் சிரமப்பட்டு அவர்களுக்காக உருவாக்கிய ஒரு அமைப்பு. அந்த இடத்திலே நான் நிற்கும்போது இப்பொழுது சொல்லும்போது கூட என்னுடைய புல்லரிக்கின்றது. ஸோ காலம் காலமாக அவரை நன்றி கூறுவதிலும் பாராட்டுதலிலும் நம்முடைய வாழ்க்கையை கழியட்டும். ஆசானுக்கு திரும்பவும் என்னுடைய வணக்கங்களும் மரியாதைகளும். திரையுலகம் இருக்கிற வரைக்கும், தமிழ் இருக்கிற வரைக்கும் நடிகர் திலகம் அவர்கள், கலைஞர் அவர்கள், மக்கள் திலகம் அவர்கள் எல்லாமே நம்ம மனசில் வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. நடிகர் திலகத்திற்கு பணிமண்டபம் இருக்கு, நடிகர் சங்கத்திற்கு கட்டிடம் எப்போ கிடைக்கும்? வெகு விரைவில். செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.